एकैश्वर्ये स्थितोऽपि प्रणतबहुफले यस्वयं कृत्तिवासाः कान्ता सम्मिश्रदेहोऽप्यविषये मनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु सवः तामसीं वृत्तिमीशः। भ्रूभङ्गभिन्नतिलकं स्फुरिताधरोष्ठं सासूयम् आननम् इतः परिवर्तयन्त्या कान्तापराधकुपितेषु अनया विनेतुः सन्दर्शितेव ललिताभिनयस्य शिक्षा। இந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம். மாளவிகாவும் பகுலாவளிகாவும் இந்த சமுத்திர கிரகத்துக்கு வந்திருக்கா. அந்த இடத்துல பித்தி சுவரில் வந்து ராஜாவினுடைய ஒரு போர்ட்ரேட் ஒன்று இருக்கு. ராஜா அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாரும் அவளுடைய ஒரு போர்ட்ரேட் அங்கே வரைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு மாளவிகா வந்து யாரை பார்த்து இவர் வந்து இப்படி பிரணயத்தோட ஆசையோட பார்க்கறார் அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு பொறாமை ஏற்பட்டு அவன் முகத்தை திருப்பிக்கிறா. முகத்தை திருப்பறிச்சு அதை வந்து வர்ணிக்கிறார் ராஜா இந்த ஸ்லோகத்துல. தன்னுடைய சிக்ஷகனுக்கே அவ அபிநயம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சரியா? விதூஷகா. அனுநய சஜ்ஜக அனுநய அனுநயம் செய்வதற்காக அனுநயாய சஜ்ஜக இதானீம் பவ. அவளை வந்து சாந்தவனப்படுத்துறதுக்காக இப்போ ரெடியாகு. ஒரு கரெக்டான ஒரு அவசரம் பார்த்து உள்ள நுழையணும். ரெட் முன்னாடியும் பார்த்தோம் அது. அதே மாதிரி இங்கே வந்து அவளை கோபத்தில் ஒரு ஒரு கிருத்தக கோபம், ஒரு ஒரு கிருத்திரிமம், அதாவது பொய்யான ஒரு கோபத்தோடு இருக்காளோ இல்லையோ, ஒரு ஜெலசியை காமிக்கிறா படத்தை பார்த்துட்டு. இந்த சமயத்தில் நீ உள்ளே நுழையிறதுக்கு சரியாக இருக்கும், ரெடியாக இரு. மாளவிகா ஆர்ய கௌதமஹ அத்ர ந சம்சேவதே புன ஸ்தானாந்தர அபிமுகி பவிதும் இச்சதி. ஆர்ய கௌதமஹ அபி அத்ர ந சம்சேவதே. ஆர்ய கௌதமஹ அப்படி இவரும் இந்த விதூஷகனும் இங்கே வந்து ஒன்றும் ஆக்சுவலி சேவத்தேன்னு போடணும். ந சம்சேவத்தேன்னு வந்துருத்துன்னா இந்த விஷயத்தில் அவர் வந்து சேவை புரியலைங்கிற மாதிரி ஆயிடும். ஆர்ய கௌதமஹ அப்படி ந சம்சேவத்தேன்னு அவர் இல்லையே இங்கே, அப்படி இருக்காது. அதாவது ஆர்ய கௌதமஹ அப்படி அத்த சேவத்தே ஏனம். கௌதமனும் இந்த விஷயத்துல, அதாவது விதூஷகனும் ராஜாவுக்கு வந்து இந்த இராவதி விஷயத்துலதான் ஹெல்ப் பண்றான் அப்படின்னு அவளுக்கு வந்து அது இன்னும் பொறாமையா இருக்கு. அதனால முகத்து இன்னொரு பக்கம் திருப்பிண்டு அவ நிக்கிறா. புனகா ஸ்தானாந்தர அபிமுகி பவித்தும் இச்சதி, வேறு ஒரு பக்கம் திருப்பணும்னு ஆசைப்படுறா. பெரு கௌதமரும் இதே, அந்த விதூஷகனும் இதுலதான் அவருக்கு ஹெல்ப் பண்றான்னு. நான் வேண்டாம் அந்த இடத்துல. பகுலாவலிகா மாளவிகாம் ருத்வா ந கலு குபித இதானீம் த்வம். மாளவிகாவை தடுத்துட்டு நீ என்ன நிஜமாவே கோச்சுன்ட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. சார் ந கலு குபிதா இதானீம் த்வம், கோபமாவா இருக்க? மாளவிகா யதி சிரம் குபிதாமேவ மாம் மன்யசே கோபத்தை வரவழைச்சுடுறேன் மறுபடியும் திருப்பி அழைத்து கொண்டு வந்துடுறேன். இது சமயம் பார்த்து உள்ள வர்றதுக்கு. ரெண்டாவது தடவை சரி கோபத்தை வரவழைச்சுக்கலான்னு சொல்றச்சே ராஜா உள்ள நுழைஞ்சு கிட்ட நெருங்கி சொல்றார். குப்பியசி குவலநயனே சித்திரார்பித சேஷ்டையா கிம் ஏதது மே சித்திரார்பித சேஷ்டையா ஹே குவலய நயனே. இந்த
கோவள புஷ்பம் நல்ல கரும் விழியோட இருக்கக்கூடியவளே, மே சித்ரார்பித சேஷ்டையா, என்னுடைய இதர் அது மேன் இருந்ததுன்னா மையின்னு இன்னொரு ரீடிங் இருக்குது, ரெண்டுக்கும் அர்த்தம் சொல்லிடுறேன், ரொம்ப வித்தியாசம் கிடையாது. மே என்னுடைய சித்ரார்பித சேஷ்டையா, படத்தில் வரைஞ்சிருக்கிற என்னுடைய ஆக்ஷனை பார்த்து நீ இப்படி கோவப்படுறியே, கிம் ஏதது குப்பியசி, கிம் குப்பியசி, கிமர்த்தம் குப்பியசி, எதுக்காக இப்படி நீ வந்து கோவிக்கிற, அல்லது மயின்னு போட்டிருந்ததுன்னா மயி என்னிடத்தில் ஏன் உனக்கு வந்து இவ்வாறு ஒரு கோபம், சரியா? சித்திரார்பித சேஷ்டையா, சித்திரத்தில் இருக்கக்கூடிய சேஷ்டா காரணமாக மயி ஏவம் கிமர்த்தம் குப்பியசி. ஆக்சுவலி மயிங்கிறது தவறா இருக்கணும், ஏன்னா அது வியாக்கரணம் படி சரி கிடையாது. குப்பியசி குருதேதிக்கு ஆமா, குப்பியசி க்ருத்யதிக்கு ஃபோர்த் கேஸ் தான் வரணும் இல்லையா, ஸோ அதனால அந்த மேங்கிறது பெட்டர், மஹ்யம்னு கரெக்டா வரும், ஸோ மயின்னு ரீடிங் இருக்கிறத எடுத்துருங்க வேண்டாம். மேங்கிறது மஹ்யம் மே, அதனால என் கிட்டக்கு நீ வந்து என்னை குறித்து உனக்கு ஏன் இப்படி ஒரு கோபம், அதுவும் சித்திரார்பித்த சேஷ்டையா, என்னுடைய படத்துல வரைஞ்சிருக்கிற அந்த ஆக்ஷனை பார்த்து நீ ஏன் என்னை பார்த்து இப்படி கோபப்படுற. நனு தவ சாட்சாத்து அயம் அகம் அனன்ய சாதாரணா தாசகா, தவ தாசகா, உன்னுடைய தாசனாக சாட்சாத்து நேரடியாக அயம் அகம், தோ இந்த படத்துல நீ பார்க்கிறவன் இங்கே நேரடியாக உனக்கு தாசனாக நான் நிற்கிறேன். அனன்ய சாதாரணஹா, வேறு ஒருக்கு அன்ய சாதாரணஹா, மற்றவா எல்லாருக்கும் சாதாரணமாக இருக்கிறவர், பொதுவாக இருக்கக்கூடியவர், இங்கே அனன்ய சாதாரணஹாங்கிறது யாருக்கும் பொதுப்பட்டவனாக இல்லாமல் இருக்கக்கூடிய, உனக்குன்னு தனிப்பட்ட முறையில் உன்னுடைய தாசனாக நான் இங்கே உன் முன்னாடி நிற்கிறச்சே, நீ வந்து ஏன் படத்தில் இருக்கிறவனை பார்த்து நீ வந்து கோபப்படுற அப்படின்னு கேட்டுக்கிறார். சரியா, சிம்பிள் ஸ்லோகம் தான், ஒன்றும் இதில் அலங்காரம் ஒன்றும் இல்லை. குப்பியசி குவலநயனே சித்ரார்பித சேஷ்டையா கிமேவம் மே கிமேதத் மே நனு தவ சாட்சாத் அயமஹம் அனன்ய சாதாரணஹா தாசஹா. ஓகே, நெக்ஸ்ட். பப்பலாவலிகா ஜெயது பர்த்தா. அது ஒன்றும் ராஜாவை பார்த்த உடனே ஒரு வாழ்த்து சொல்லணுமோ இல்லையோ, அதுதான். கரெக்ட், பிரைஸ் தி லார்ட் மாதிரி. ஆமா ஆமா. மாளவிகா ஆத்மகதம் கதம் கதம் சித்திரகதஹ பர்த்தா மயா சூயிதஹ. அப்பதான் அவளுக்கு வந்து தோன்றது, ச்ச படத்துல இருக்கிறவர் ராஜா வந்து சித்ரார்பித சேஷ்டையான்னு சொன்ன உடனே தான் அது எப்பவோ நடந்தது, படத்துல வரைஞ்சிருந்தப்போ தன்னை பத்தி தெரியக்கூட தெரியாது, அந்த சமயத்துல இராவதி தான் பிரியையா இருந்தா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்புறமா தானே உரைக்கும். ஆனா சடார்னு அவளுக்கு தோணினது அந்த மனசுல இருக்கிற அந்த இது காரணமாக, ஆசை காரணமாக அவளுக்கு ஃபர்ஸ்ட் தோணினது என்னன்னா, என்ன ராஜா வேற யாரையோ பார்க்கறாரே அப்படின்னு. ஸோ அதனால ஆத்மகதம் கதம் சித்திரகதா பர்த்தா மயா அசூயிதா, படத்துல இருக்கிற அரசனை பார்த்து நான் வந்து இப்படி பொறாமப்பட்டேனா அப்படின்னு தனக்குள்ள சொல்லிக்கிறான். ஸோ இதி தத் பிரணய வதனம் அஞ்சலிம் கரோதி. பிரணயம் இருக்கா, ஓகே. பிரணயம்ங்கிறச்சே ஆசையோட அவ வந்து ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிறா, அல்லது சவ்ரீடான்னுட்டு இருக்கு, விரீடான் இருந்ததுன்னா சவ்ரீட வதனான் இருந்ததுன்னா வெட்கத்தோட அவ வந்து அஞ்சலி நமஸ்காரம் சொல்றா. ராஜா மதன காதர்ய காதர்யம் ரூபை ராஜா மதன காதர்யம் ரூபயதி, மதன காதர்யம்ங்கிறச்சே மன்மதனுடைய ஆசை இருக்கு அவருக்கு, ஆனால் அதே சமயத்தில் ஒரு காதர்யம்னா ஒரு பயம், இவளை அப்ரோச் பண்ணலாமா கூடாதா, நாலு பேர் இருக்கா, ஒன்று விதூஷகனும் இருக்கா பகுடாவளிகாவும் இருக்கா, இந்த சமயத்தில் ஹீ கெனாட் அப்ரோச் ஹர், அதே சமயத்தில் ஒரு வெளிப்படையாக ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இந்த பிடிஎம்பா பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் அது பண்ண முடியாது இங்கே, அதனால மதன காதர்யம் ரூபயதி. விதூஷகஹ கிம் பவான் உதாசீனே இவ. விதூஷகனுக்கு பொறுக்கல, என்ன உதாசீனா இருக்கியே அப்படியே, பொண்ணு நியூட்ரலா இருந்துட்டு இருக்கியே, இங்க உனக்கு ஆசை இருக்கிற மாதிரியே நீ தெரிவிக்க மாட்டேங்கிறியேங்கிற. ராஜா அவிஸ்வசனீயத் அவிஸ்வசனீயத்வாத் அவிஸ்வசனீயத்வா சக்யாஹா சக்யாஹா தவ தவ சக்யாஹா
அவிஸ்வசனீயத்வாத்து, உன் ஃப்ரெண்ட் இருக்காள் இந்த மாளவிகா, அவளை வந்து நம்ப முடியலங்கிறார். அவிஸ்வசனீயத்வாத்து, ஏன் நம்ப முடியலன்னு கேட்கிறான் விதூஷகன் அடுத்தது. மாதாவது இல்ல இல்லையா? ஆமா, கட்டா இருக்கு. அதாவது மா தாவது அத்ர பவதி தவ அவிஸ்வசனீயா, அப்படிதான் இருக்கணும். மா தாவது அத்ர பவதி தவ அவிஸ்வசனீயா. அத்ர பவதி, இந்த மாளவிகாவானவள் மாதாவது அவிஸ்வசனீயா, ஏன் அவளை வந்து நம்ப முடியாதுன்னு நீ நினைக்கிற, எதுக்கு அப்படி சொல்ற, அப்படி நினைக்காதேன்னு விதூஷகனோட வார்த்தை. படிச்சோங்க ஸ்லோகம். பதி பதி நயனயோஹோ ஸ்தித்வா ஸ்தித்வா ஹிரோ பவதி க்ஷணாத் சரதி சஹசா பாஹோர் மத்யம் ததாபி சகி தவ மனசி ஜரு மனசி ஜருஜா க்ளிஷ்யத்யேவம் சமாகமமாயா கதமிவ சகே விஸ்ர விஸ்ர விஸ்ரப்தம் ஸ்யாத் விஸ்ரப்தம் ஸ்யாத் இமாம் பிரதி மே மனஹ. பதி நயனயோஹோ ஸ்தித்வா, சொப்பனத்துல இருக்கிற அவஸ்தையை டிஸ்கிரைப் பண்றீங்க. இது இவளை நம்ப முடியாது, ஏன்னா பல முறை இவளை நான் வந்து என் கண்ணெதிர பார்த்து இருந்திருக்கேன். பார்க்கறச்சேயே அவ வந்து சடார்னு மறைஞ்சு போயிடுவோ, அவளை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறச்சே அவ அப்படியே விலகி நழுவி போயிடுறா. என் மனசுல இருக்கிற அந்த கிளேஷத்தை நான் என்னன்னு சொல்றது, இவளை அதனால என்னால நம்ப முடியல, இவளை குறிச்சு என் மனசானது நம்பிக்கை வைக்க முடியவில்லை. கதமைவ சகே விஸ்ரப்தம் சியாத்து இமாம் பிரதி மே மனஹா, மே மனஹா என் மனதானது இமாம் பிரதி இந்த மாளவிகாவை குறித்து. சகே நண்பனே, விதூஷகனே அந்த நண்பனை சொல்றார், ஹே வயசிய கதம் விஸ்ரப்தம் சியாத்து, எப்படி ஒரு இதுவா நம்பிக்கையோட ஒரு எந்த வித ஒரு தயக்கமும் இல்லாமல் இவளிடத்தில் என் மனசானது எப்படி நான் செலுத்துவேன். ஏன்னா நயனயோகோ பதி ஸ்தித்வா ஸ்தித்வா திரோபவதி க்ஷணாத்து திரோபவதி, என் கண் பார்வையில் நயனயோகோ பதி கண்களினுடைய மார்க்கத்தில் உன்னுடைய அதாவது தவசகி, தவசகிங்கிறது அந்த ரெண்டாவது லைன்ல கடைசியில இருக்கு பாருங்க. ஸோ தவசகி உன்னுடைய சகியான அந்த மாளவிகா நயனயோகோ பதி கண்களினுடைய என்னுடைய கண்களின் பதி மார்க்கத்தில் எங்க அன்பார்வையில அப்படியே நிற்கிறா, திடீர்னு பார்த்துட்டே இருக்கிறச்சு இருக்காளேன்னுட்டு அப்படி கை எடுத்து அப்ரோச் பண்றச்சு மறைஞ்சு போயிடுறா. திரோபவதி திரஸ்காரம் யாதி, இதை சாரி திரோதானம் யாதி, மறைஞ்சு போயிடுறா. க்ஷணாத்து அடுத்தது வந்து சரி நிக்கிறாளேன்னுட்டு என்னன்னா சஹசா பாஹோஹோ மத்தியம் க்ஷணாத்து சரதி கதா அபி பாஹோஹோ மத்தியம் கதா அபி, ரெண்டு கைகளுக்கு நடுவுல கதா அபி ஆலிங்கனம் பண்ணிக்கிற சமயத்துல கூட அந்த சரி தழுவிட்டோமோ அப்படின்னுட்டு அவளை வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறச்சு சரதி விலகிடுறா, நழுவி போயிடுறா, என் கைப்பிடிக்கு வரல அவ. மனசிஜ ருஜா கிளிஷ்யதி ஏவம் சமாகமம் சமாகம மாயையா, சமாகம மாயையா ஏவம் சமாகம மாயையா மனசிஜ ருஜா கிளிஷ்யதி, என்னுடைய இந்த சமாகம மாயாங்கிறது இருக்கே சேர்க்கைங்கிற ஒரு மாயா இருக்கு, அந்த மாயாங்கிறது மனசிஜ ருஜா மன்மதனுடைய ஒரு புண்ணு மாதிரி இருக்குது. சரி இது வந்து ஒரு கஷ்டமா இருக்கு மனசுக்கு, மன்மதன் கொடுக்கக்கூடிய ஒரு துக்கம் அதுதான் மனசிஜ ருஜா. அந்த துக்கத்தினால் என்னுடைய மனதானது கிளிஷ்யத்தை ரொம்பவும் துக்கப்படுறது. சமாகமம் சேர்க்கை அவளோட சேர்ந்துடலாங்கிறது வந்து ஒரு மாயை, இது எல்லாமே அவருடைய இமேஜினேஷன்ல இருக்கிறத அவர் சொல்றார். ராஜா மனசுல வந்து எப்ப பார்த்தாலும் மாளவிகா பத்தி நினைச்சுட்டு இருக்காரு, அந்த டான்ஸ், அதுக்கப்புறம் அவளை வந்து ஒரு க்ஷணம் அந்த தோஹத அவஸ்தையில தோஹத சமயத்துல பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வரல, இந்த இந்த ஆக்டில் தானே ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்த்தோம் நம்ம. ஒரு நிமிஷம், அதாவது தாம் ஆசிரித்திய ஸ்ருதி பதகதாம் ஆசையா லப்தமூலகா சம்பிராப்தாயாம் நயன விஷயம் ரூடராக பிரபாலகா, அந்த மரத்தோட கம்பேர் பண்ணுவார்.
ஹஸ்தஸ்பர்ஷைஹி முகுளித இவ வியக்த ரோமோத்கமாத் குறியாத் கல்பாந்த மனசிஜ தரும் தருஹு மாம் ரசக்ஞம் பலசிய. அப்போ அவருடைய ஏக்கம் அதுல தெரியறது. அவளை வந்து க்ஷணம் ஒரு க்ஷணம் பார்த்து பார்த்து அவ என் கண் முன்னாடியில இருந்து விலகிட்டா, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா என் மனசுல அந்த ஆசைங்கிறது பிரரூடம் ஒரு பெரிய மரம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கு என் மனசுல. அது காரணமாக ஒரு மாயா ஒரு பிரமம் எனக்கு கண்ணில் தெரிஞ்சது. பதி நயனயோகோ நயனயோகோ பதி கண் பார்வையில ஸ்தித்வா ஸ்தித்வா, அதுவும் இங்கே இருக்காளோ மாளவிகா அங்கே இருக்காளோ மாளவிகான்னு பார்த்து பார்த்து சடார்னு மறைஞ்சு போயிடுவோம். சரி ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு வர்றச்சு அவ வந்து சரதி விலகிடுறா. இதனால என்ன ஆயிடுறது, இது வந்து ஒரு சமாகமம்ங்கிற இந்த மாயை இருக்கே, இந்த மாயை கொண்ட மனசிஜ ருஜா மன்மதனுடைய ஒரு துக்கம்ங்கிறது மனஹா கிளிஷ்யதி, மனதை வருத்தப்படுகிறது துக்கப்படுத்தப்படுத்துகிறது. ஆகையினால ஹே சகே கதம் இமாம் விஸ்ரப்தம் மே மனஹா இமாம் கதம் விஸ்ரப்தம் சியாத், கரெக்டா இமாம் பிரதி கதம் விஸ்ரப்தம் சியாத், என்னுடைய மனசானது இவளை குறிச்சு எப்படி வந்து ஒரு ஃபியர்லெஸ்ஸா இருக்க முடியும், அதனால உதாசீனா இருக்கேன். அந்த கதம் உதாசீன இவ அப்படின்னு கேட்டதுக்கு அவிஸ்வசனீயத்துவாத்துங்கிறார், ஏன் இவளை நீ நம்பலாமே அப்படின்னா ஏன் நம்ப முடியாதுங்கிறது தன்னுடைய இல்யூஷனை அவர் வந்து சொல்றார். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ வே ஆஃப் அக்னிமித்ரன் வந்து தன்னுடைய மனசுல இருக்கிற ஆசையை சொல்றார், எவ்வளவு தீவிரமா அந்த மன்மதனுடைய வேகம் அவரிடத்துல இருக்குங்கிறத தெரிவிக்கிறார் மாளவிகா. சரியா பதி நயனையோ ஸ்தித்வா ஸ்தித்வா திரோபவதி க்ஷணாத் சரதி சஹசா பாஹ்வோர் மத்தியம் கதாபி சகீதவ மனசிஜ ருஜா க்ளிஷ்யதி ஏவம் சமாகம மாயையா கதமிவ சகே விஸ்ரப்தம் சியாத் இமாம் பிரதி மே மனஹா. பகுலாவளிகா பகுலாவளிகா சகி பகுஷக்கில பர்த்தா விப்ரலத்த தாவது த்வயி ஆத்மா விஸ்வசனீயஹ க்ரியதாம். பாரு எவ்வளவு விப்ரலப்தகானா ஏமாத்திருக்க நீ இவரை, பகுஷஹா கில பலமுறை வந்து ராஜா வந்து ஏமாத்தப்பட்டிருக்காரு இங்க. விப்ரலப்தகா துவயா ஒன்னால் அரசனானவர் விப்ரலப்தகா ஹி ஹஸ் பீன் சீட்டட் வஞ்சிதஹா தத் தாவது ஆத்மா விஸ்வசனீயஹ க்ரியதாம். நீ எவ்வாறு ஒன்ன நீ வந்து ஒரு விசுவாசத்துக்கு பாத்திரமாக ஆக்க முடியுமோ அப்படி நீ வந்து கிரியேட் த ட்ரஸ்ட் இன் ஹிம் அப்படிங்கிறா மாளவிகா. மாளவிகா சகி மம புனர் பந்த பாக்யாக ஸ்வப்ன ஸ்வப்ன சமாகமஹ அபி பர்த்துஹ துர்லபஹ ஆசீத். அவருக்காவது சொப்னத்துல வந்தார், எனக்கு சொப்னத்துல கூட ராஜா வந்து கண்டு காமிக்கல தரிசனம் கொடுக்கல. மம புனர் மந்தபாகியாகா என்னுடைய ஃபேட்டு வந்து ரொம்ப ஒரு மந்தமான ஃபேட்டு போல இருக்கு, அதனால பர்த்துஹு சொப்ன சமாகமஹா அப்படி ராஜாவோட சொப்னத்துல ஒரு சேர்க்கை கூட எனக்கு துர்லபமா இருக்கே. உத்தரம் கதையத்து நீங்க அஸ்யாக உத்தரம் கதையது இவ கேக்குறாளே. ஆமா இந்த இவ கேக்குறாளோ இல்லையோ அதுக்கு பதில் சொல்லுங்க ராஜா. ராஜா உத்தரேன கிம் ஆத்மைவ பஞ்சபானாக்னி சாட்சிகம் தவ சக்யை மயா தத்தோ ந சேவ்யஹ சேவிதாரஹ. உத்தரேன கிம், இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும், ஆத்மா ஏவ பஞ்சாக்னி பஞ்சபான அக்னி சாட்சிகம் தவ சக்கியை ஆத்மாயேவ மயா தத்தகா, நான் என்னையே கொடுத்தாச்சு அவள்கிட்ட. எப்படி அஞ்சு பஞ்சபானகாங்கிறது மன்மதன், மன்மதனுடைய பானங்கள்ங்கிறது ஒரு அக்னியை போல இருக்கு, அந்த அக்னி தான் எனக்கு சாட்சி, அந்த சாட்சியாக அந்த அக்னியினுடைய சாட்சிகமா தவ சக்கியை உன்னுடைய சகியினிடத்தில் மாளவிகாவினிடத்தில் நான் என்னையே கொடுத்தாச்சு. இப்ப என்ன ந சேவ்யஹா சேவிதா ரஹா, சோ சேவ் நான் என்ன அவ சேவிக்க கூடாது, நான் அகம் ந சேவ்யா சேவித்தும் யோக்யா அகம் ந கிந்து அகமேவ சேவகா தஸ்யாக. அதுவும் என்ன ரஹஹான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போடுற அந்த ரஹஹாங்கிற பதம் என்னன்னா அது பேர் ரகசியமா நான் வந்து அவளுக்கு சேவை புரியணும், நீங்கள்லாம் எதுக்கு இருக்கேளுங்கிறத இண்டிகேட் பண்றாருங்க துவனி.
கிளம்புங்கோங்கிறதுக்கு. சரியா? சோ உத்தரேன கிம், நான் என்ன பதில் சொல்றது அவ கேட்கறதுக்கு? சொப்ன சமாகமாக வேண்டாம், நேரடியாவே இங்க வந்து நிக்கிறேனோ இல்லையோ, என்ன நான் அவளுக்கு அர்ப்பணிச்சாச்சு? எது? பஞ்சபான அக்னி சாட்சிகம் தவ சக்கியை ஆத்மா ஏவ மயா தத்தக. அந்த உத்தரேன கிம்முங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸா போட்டுருங்கோ. பர்த்தா கதையதோ அஸ்யாக உத்தரம்ங்கிறச்சு, உத்தரேன கிம், நான் என்ன பதில் கூறணும்? ஆத்மா ஏவ தத்தக, ஆத்மா ஏவ பஞ்சபான அக்னி சாட்சிகம். ஐந்து பானங்களுடைய மன்மதன்னுங்கிறவன் தான் அக்னி. ஏன்னா அந்த மன்மதன்னுங்கிறவன் ஒரு அக்னியா பாவிச்சு அதிலேருந்து வரக்கூடிய தாபத்தை சொல்றார். ஸோ ஏற்கனவே நான் அனுபவிக்கக்கூடிய தாபம்ங்கிறது இட் இஸ் ப்ரூஃப் இனஃப் தட் ஐ ஹவ் கிவன் மை செல்ஃப் டு ஹர். ஸோ தவ சக்கியை மயா தத்தக. அதுனா அகம் ந சேவியா, நான் என்ன அவ வந்து சேவிக்கணுங்கிறது கிடையாது. அகமேவ தஸ்யாக சேவிதா ரஹ ரகசேவிதா, ரகசியமாக நான் தான் தனிமையில் அவளுக்கு நான் சேவை புரியணுங்கிறார். ஸோ விச் மீன்ஸ் உடனே பகுலா அவளுக்காக புரியறது எவ்வளோ ஸ்மார்ட் அவாங்கிறது. இதெல்லாம் கேரக்டர், இந்த ஸ்மால் ஸ்மால் கேரக்டர் அனாலிசிஸ் கேட்பா உங்களுக்கு. சின்ன சின்ன பகுலா அவளிக்கா, நிபுணிக்கா, இவாளோட கேரக்டர்லாம் கேட்கறச்சு, தீஸ் ஆர் ஆல் பாயிண்ட்ஸ். உடனே பகுலாவளிகா வந்து அனுகிரகிதா ஸ்மஹானுடுறா, அனுகிரகம் பெற்றவர்களாக ஆகிறோம், நாங்கள் கிளம்பிடுறோம் இங்கே இருந்துங்கிறா, புரிஞ்சுண்டு. அதுதான் இங்கித ஜ்யாகான்னு அர்த்தம். இங்கிதம்ங்கிறது ஒரு ரொம்ப அழகான வார்த்தை. இட்ஸ் இதெல்லாம் வந்து இன்னுவெண்டோஸ் புரிஞ்சுக்கிறது. இதே வந்து சாகுந்தலத்திலையும் அவர் வந்து காளிதாசன் அழகா வைப்பார். ராஜாக்கு வந்து தனியா சகுந்தலையோட இருக்கணுங்கிறச்சே இந்த பிரியம்பதா என்ன பண்ணுவோ, அவளுக்கு சட்டுன்னு இந்த இங்கிதம் புரியும். அந்த ரெண்டு சகியில அனசூயாவுக்கு வந்து கொஞ்சம் அவ்வளவு தூரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் புரியாது, ஆனா இவளுக்கு புரியும். இப்ப பிரியம்பதா கொஞ்சம் சூட்டிக்கையே, அதனால அவளுக்கு சட்டுன்னு புரிஞ்சிடும். அது பேரு அங்க ஒரு மான் வந்திருக்கு, அந்த மானை பார்த்து நம்ம கிளம்பிடலாம், அது வந்து தேடுறது அது அம்மாவை, அதனால நம்ம அதை பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு அவள் பிரியம்பதா அனசூயாவை தூக்கின்னு போயிடும், அழிச்சுட்டு போயிடுவோம். இந்த இடத்துல விதூஷகனோட வேலை அது. அப்படிங்கோ விதூஷக பரிக்ரம்ய பகுலாவலிக்கே ஏஷ பால அசோக விருட்சஸ்ய பல்லவாணி லங்கயதி ஹரிண நிவாரயாம ஏனம். லங்கயதினா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். பரிக்ரம்ய சுத்திட்டு பகுலாவளிக்கே ஏஷஹா ஹரிணஹா பால அசோக விருட்சஸ்ய பல்லவாணி, அந்த அப்படியே புதுசா முளைச்சிருக்க அந்த தளிர் அதெல்லாத்தையும் அதை சாப்பிட்றது பாரு. ஏன்னா புதுசா முளைச்சிருக்கிற இலைய வந்து இந்த மான் கடிச்சுடுத்துனா அதுக்கு மேல வளராதே, அதனால சரி வா அதை தடுப்போம் நம்ம. ஏனம் நிவாரயாமஹா, நிவாரயாவாக இருக்கணும். அத டியூவல்ல போட்டுருங்க, ஏஹி நிவாரையாவக ஏனம்னு மாத்தின்றுங்க. பகுலாவளிகா ததா இதி பிரஸ்திதா, ததா இதி பிரஸ்திதா, கிளம்பிட்டா அவளும். ராஜா வயசிய ஏவமேவ ஏவம் ஏவமேவ அஸ்மின் ஏவமேவ அஸ்மின் ரக்ஷணக்ஷணே ரக்ஷணக்ஷணஹ அவிஹித் அவஹிதேன த்வயா ஏவமேவ இதே போல அஸ்மின் ரக்ஷண க்ஷணே இந்த காப்பாற்ற வேண்டிய ஒரு தருணத்தில் அவஹிதேன த்வயா பவிதவ்யம், ஒரு கவனத்தோட நீ இருக்கணும். இது எதுக்கு இப்போ நான் ரஹஹான்னு சொன்னத இந்த ரஹஹாங்கிறதே அழகா கடைசியில வச்சாரு பாருங்க அந்த ஸ்லோகத்துல. பார்த்தேன்னா தவ சக்கியை மயா தத்தகா ந சேவியா சேவிதா ரஹா அப்படிங்கிறத. ஸோ அந்த அபிநயம் பிடிக்கிறச்சு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைலாக் டெலிவரிலையும். அதுக்கு காளிதாசனோட இன்டென்ட்டை புரிஞ்சுட்டு சொல்லணும் இல்லை. ந சேவியா சேவிதா ரஹான்னு சொன்னால் அப்போ ரெண்டு பேருக்கும் அது இண்டிகேஷனாக அதை கடைசியில் வச்சார் அந்த பதத்தை பியூட்டிஃபுல்லாக. அப்போ இதை புரிஞ்சுட்டியோ இல்லையோ அந்த இங்கிதத்தை, அதே மாதிரி இப்போ எப்படி கவனமாக நீ இருக்கணும்னா அஸ்மின் ரக்ஷணக்ஷணே நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணி பேசுகிற சமயத்தில் நீ இன்னும் மேலும் கவனமாக இருக்கணும். இதே போல எப்படி என்னோட இன்டென்ட்டை புரிஞ்சுண்டியோ அதே மாதிரி ஏவமேவ அஸ்மின் ரக்ஷணக்ஷணே த்வயா அவஹிதேன பவிதவ்யம், நீ வந்து கவனத்தோடு இருக்கணும், யாரையும் உள்ளே விட்டுறாத. ஏவமபி கௌதமஹ சந்திஷ்யதே, இது கூட எனக்கு சொல்லணுமா என்ன? இது எனக்கு தெரியாதா?
நான் பார்த்துக்க மாட்டேனா, ஆனால் போய் தூங்க போகிறது, காவலுக்கு நிற்கிறேன்னு சொல்லிட்டு விதுஷகன் வந்து இப்போ தூங்க போகிறார். நிபுணிகாவும் இராவதியும் உள்ளே வந்துடுவா, சரியா? ஆனால் இப்போ பெருசாக சொல்கிறச்ச எப்படி சொல்லிட்டு போகிறார், ஏவமபி கௌதமஹா சந்திஷ்யதே, இதை கூட எனக்கு சொல்லணுமா? ம் பகுலாவலிகா பரிக்ரம்ய ஆர்ய கௌதம அஹம் அப்ரகாஷ்யே திஷ்டாமி த்வம் துவார ரக்ஷகஹ பவ. பகுலாவளிகா சுத்தி வந்து சொல்றா, அவ ரெண்டு பேரும் தனியா போயிடுறான்னு அர்த்தம், ராஜாவும் மாளவிகாவும் இந்த பக்கம் இருக்கா. ஸோ அவ ஒரு ரவுண்ட் அப்படி வரைச்சே சொல்றா, நான் வந்து இந்த நிழல் இருக்கிற பிரதேசத்துல நான் நிக்கிறேன், அப்ரகாஷே, யாருக்கும் தெரியாத மாதிரி. நீ வந்து துவாரதேசத்துல இரு. ஸோ இவா ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்தான்னா கண்டிப்பா மாளவிகாவும் ராஜாவும் சேர்ந்து இருக்காங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிடும். இப்ப ரெண்டு பேருமே துவாரத்துல நிக்கிறா வச்சுக்கோங்களேன், அந்த சமுத்திர கிரகத்துல. அப்போ எவ்ரிபடி வில் நோ தட் இது மாளவிகாவோட ஃப்ரெண்டு, இது ராஜாவோட ஃப்ரெண்டு, அப்படி ரெஸ்பெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவா. அதனால ரெண்டு பேருமே வெவ்வேறு இடத்துல இருக்கா, லூப் ஹோல் கிடையாது இவரோட ட்ராமாவில். அதனால உடனே ஆச்சல் அப்பிரகாஷே திஷ்டாமி, எங்க வந்து உங்களுக்கு பிரகாசம் இல்லையோ அந்த இடத்துல நான் வந்து மறைஞ்சு இருக்கேன், நீ வந்து துவாரதேசத்துல காவல் காத்து காக்கணும். ஸ்படிகஸ்தம்பம் நல்ல வெயில் காலம், அதனால ஸ்படிகத்தினால ஆன ஒரு இது இருக்கு, தூண் இருக்கு. அந்த ஸ்படிக தூணை வந்து ஆசிரிச்சுட்டு இருக்கேன், ஆசிரிதகா பவாமி, அது மேல சாஞ்சுண்டு நிக்கிறேன் சித்த. அஹோ இது ததா கரோதி ததா கிருத்வா அப்படின்னுட்டு சாஞ்சுன்ட்டு நடுவுல இருக்குது. அஹோ சுகஸ்பர்ஷதா ஷிலா விசேஷஸ்ய, இந்த கல்லனுடைய ஒரு ஸ்பர்ஷம் இருக்கே அது ரொம்ப சுகமா இருக்கு. சுகஸ்பர்ஷதா, அதுக்கு ஒரு ரொம்ப குழுகுழுன்னு இருக்கு, சுகமா இருக்கு அப்படின்னு அப்படி இது நித்ராயத்தே தூங்கிடுறான். ஒரு பயத்தோட அவ நின்னு இருக்கா. ச சாத்வசா, ராஜாவை நேரடியா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தனியா மீட் பண்றா. முன்னாடி வந்து பக்குலாவளிக்கா கூட இருந்தா, இப்பதான் வந்து ராஜாவும் மாளவிகாவும் தனியா இருக்கா. அப்போ ஒரு பயத்தோட நிக்கிறாங்க. ராஜா விசிறிஜ சுந்தரி சங்கம சாத்வசம் தவ சிரா பிரபுதி பிரணயோன் முகே பரிகிரகான கதே சககாரதாம் துவம் அதிமுக்த லதாசரிதம் மயி. அதாவது இந்த ச சாத்வசாங்கிறது வந்து ஒரு முக்தா நாயிகாவினுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ முக்தாங்கிறவள் வந்து லஜ்ஜா ஆதிக்கியம், லஜ்ஜா விஜித மன்மதான பேர் முக்தா நாயிகானுடைய லட்சணம். லஜ்ஜா வெட்கத்தினால் விஜித மன்மதா, அந்த மன்மத ஆசைங்கிறது ஜெயிக்கப்பட்டுடுத்து. ஸோ ஷீ வில் ஹாவ் மோர் ஆஃப் தட் இது, ஒரு ஒரு ஷைனஸ் தென் எனி திங். அதனால அங்கே சாத்வசம் ஒரு இதுவோட ஒரு சின்ன பயத்தோட நின்றுருக்கா. ஸோ சுந்தரி அவளை வந்து இது பண்ணுறதுக்காக, சுந்தரி பெண்ணே சங்கம சாத்வசம் விசிறிஜ, சங்கம சேர்க்கையினுடைய ஒரு வெட்கம் ஒரு பயம் அதை வந்து விட்டுடு. தவ சிராத் பிரபிருதி பிரணய உன்முகே மயி, தவ உன்னோட வந்து சேரணுங்கிறது சிராத் பிரபிருதி வெகு காலமாக, தவ உன்னுடைய பிரணய உன்முகே ஆசையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய என்னிடத்தில், உன்னோட ஆசை எப்போ கிடைக்கும், நீ எப்போ என்னை பார்ப்ப அப்படின்னு அதை எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடியவன் நான், பிரணய உன்முகே. நீ அதனால என்கிட்ட ஒன்னொன்னுக்கும் ரீசனிங் கொடுக்குறார் ராஜா. நீ வந்து என்னிடத்துல பயப்படணுங்கிற அவசியமே இல்லை, வெட்கப்படணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா உன்னுடைய ஆசை எப்போ கிடைக்கும், எப்போ உன்னோட சேரலாங்கிறதையே நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பிரணய உன்முகே உன்னுடைய ஆசையை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவனாக, சககாரதாம் கதே மயி, ஒரு மாமரம், மாமரத்தை சுத்தி இந்த கொடி வந்து போய் அப்படியே சுத்திண்டு அதுக்கு வந்து சப்போர்ட் வேணுமோ இல்லையோ. அதிமுக்த லதாங்கிறது மாலதி லதா, அந்த மாலதி லதாங்கிறது உங்களுக்கு போய் அது வந்து சுத்தி அது அண்டறதுக்கு ஒரு இடம் தேவை. அந்த மாதிரி நான் இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படா நீ வந்து என்ன என்னோட இருப்ப அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
அப்படி இருக்கிற என்னிடத்துல நீ வந்து உன்னுடைய பயத்தை காமிக்கணுங்கிற அவசியமே இல்லை, என்னை ஏத்துக்கோ. பரிகிரகான மயி சககாரதாம் கதே மயி, அந்த ஒரு மாமரத்தை மாமரத்தினுடைய ஒரு பொசிஷன்ல இருக்கிற என்ன, நீ வந்து என்ன பண்ணணும், துவம் அதிமுக்தலதா சரிதம் பரிகிரகான. அதிமுக்தலதா அப்படிங்கிறது, அதிமுக்தாங்கிறது ஒரு கிரீப்பர் லதா, அந்த மாலதி லதா அல்லது குந்தலதா பல விதம் சொல்றா, அது என்ன கரெக்டா தெரியல. ஸோ அந்த கொடியினுடைய ஒரு சரித்தம், அதனுடைய ஒரு ஒரு பிளே த பார்ட் ஆஃப் தட் கிரீப்பர். ஸோ எப்படி அந்த கிரீப்பர் வந்து அப்படியே சுழண்டு சுழண்டு ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்குவோம் அந்த மரத்தை, அதே போல நீனும் என்னை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கோங்கிறத சொல்றார். அது வந்து ஒரு ஒரு உபமா, உபமா இல்லை, அது வந்து நிதர்சனம். நிதர்சனாங்கிறது உபமாவோட ஒரு சாயாவை வச்சுட்டு தான் வருது அந்த நிதர்சனாங்கிற அலங்காரம். ஒரு உபமா கொடுக்குறார், விசிறிஜ சங்கம சாத்வசம் விசிறிஜ சுந்தரி, இந்த பயத்தையோ வெட்கமோ உனக்கு வந்து இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, அதை விட்டுரு. தவச்சிராத் பிரபிருதி, நீ எப்படா வருவேன்னு நான் ரொம்ப நாளாக காத்துட்டுருக்கேன். பிரணய உன்முகே மயி, மேலும் சககாரதாம் கதே அப்படின்னு அந்த மாமரம் எதிர்பார்த்துட்டே இருக்கான், எப்படா இந்த கொடி வந்து நம்மளை சுத்தி சுத்திக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய நான் என்னிடத்தில் துவம் நீ அதிமுக்தலதா சரிதம், அந்த மாலதிங்கிற ஒரு கிரீப்பர் அல்லது குந்தலதா அந்த கொடியினுடைய ஒரு சரித்தம் செயலை கிரகான நீ ஏற்றுக்கொள். இது வந்து துவம் கிரகான தான். இன் அதர் வேர்ட்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன விதவுட் எனி ஒரு ஒரு பயமே இல்லாத நீ என்கிட்டக்க வா அப்படின்னு சொல்றார். ஓகேயா? மேல மாலவிகா, தேவ்யா பயேன ஆத்மனஹ அபி பிரியம் கர்த்தும் ந பாரயாமி. தேவ்யாஹ பயேன, ஆ சொல்லுங்க, ஏதாவது டவுட்டா? அன்மியூட் பண்ணலன்னு பார்த்தேன். ஓகே, தேவ்யாஹ பயேன, அந்த தாரிணியினிடத்திலிருந்து எனக்கு பயம். தேவ்யாகங்கிறது பஞ்சமி, எங்க பஞ்சமி பய பீத்ரார்த்தே பஞ்சமி இல்லையா? ஸோ யாரிடமிருந்து பயமோ, இங்கே வந்து தாரிணியிட்டேருந்து எனக்கு ஒரே பயம், அதனால எனக்கு பிரியம் செய்வதற்கு கூட என்னால் முடியல. ஆத்மனகாப்பி பிரியம் கர்த்தும் நைச்சா ந பாரயாமி ந சக்னோமி. ராஜா, ஐ ந பேதவ்யம், பயப்படாத. மாலவிகா, சோபாலம்பம் சோபாலம்பம் யோ ந பிபேதி ச மயா பட்டினி தர்ஷனே திருஷ்ட சாமத்யோ பர்தா. கொஞ்சம் கிண்டல் வருது அவளுக்கு. சோ உபா ச உபாலம்பம்னா இந்த இடத்துல, அல்லது ச உபஹாசம்னு இருக்கு, ஒரு பரிகாசம் பண்றான் ராஜாவை. என்ன போய் நீ பயப்படாதங்கிறியா? யஹா ந விவேதி, இங்க வந்து பயமே இல்லாத யார் இப்படி பேசுறாரோ, பட்டினி தர்ஷனே அப்படின்னா இராவதிய பார்த்த போது திருஷ்ட சாமர்த்தியா பர்த்தா, உன்னுடைய சாமர்த்தியம் தான் நான் பார்த்தேனேங்கிறா. ஏன்னா இராவதி வந்து முன்னாடி பேசினப்போ கிடுகிடுன்னு பயந்துண்டு அவளுக்கு ஓடினியோ இல்லையோ, நீ வந்து இல்ல இல்ல ஏதோ எதேச்சியா பரிஜனை பார்த்தேன், அவள்கிட்ட பேசுறது கூட தவறா அப்படின்னுலாம் நீ வந்து நடுங்கிதானே அவள்கிட்ட பேசினேன்னுட்டு இவ கிண்டல் அடிக்கிறா ராஜாவை. யான விவேதி, எந்த ராஜா இப்போ பயம் இல்லை, நீ பயப்படாத, நீ எங்கிட்டக்க வந்து பயப்படாதன்னு சொல்றியோ, சஹா அந்த அரசனானவன் மயா என்னால் பட்டினி தர்ஷனே இராவதி தர்ஷனே திருஷ்ட சாமர்த்தியா ஏவ, உன் சாமர்த்தியம் தான் நான் பார்த்தேனே. தாட்சிணியம் நாம பிம்போஷ்டி அம்பிகானாம் குலவிரதம் தன்மே தீர்காட்சி ஏ பிராணாஸ்தே த்வத் ஆஷா நிபந்தனா நிபந்தனாஹ. தாட்சிணியம் பிம்போஷ்டி, பிம்ப பலத்தை போல கொவ்வை பழத்தை போல் உதடை கொண்டவள். ஸோ இதில் வந்து இது எல்லாமே அவர் தன்னுடைய ஆசையை வந்து தெரிவிக்கிறத வந்து அங்கங்கே அட்ஜெக்டிவ்ஸாக போட்டுட்டே வருவார். எல்லாம் ஸ்ருங்கார ரசத்துக்கு உண்டான ஒரு ஒரு உத்தீபனம். தட் இஸ் இட்ஸ் அ கிண்டிலிங் எஃபெக்ட் ஃபார் ஸ்ருங்காரம். ஸோ பிம்போஷ்டி பைம்பிகானாம் குலவிரதம், பிம்பங்கிறது வந்து ஒரு வம்சம், அந்த வம்சத்தில் பிறந்தவர் இந்த அக்னிமித்ரன். ஸோ பைம்பிகாங்கிறது தன்னை சொல்லிக்கிறார், தன்னுடைய வம்சத்தார சொல்லிக்கிறார். தாட்சிணியம் நாம, தாட்சிணியம்ங்கிற ஒரு குணம் இருக்கே, எல்லா அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்கள் இந்த ஈக்குவல் கர்டிசிங்கிறது காமிக்கிறது இருக்கே, அந்த ஒரு குணமானது பைம்பிகானாம் குலவிரதம் ஏத்தது,
இது எங்களுடைய வம்சாவளியா வரக்கூடிய ஒரு விரதம், நாங்க அனுஷ்டானம் பண்ற ஒரு விரதம் அது தாக்ஷிணியம்ங்கிறது. அதனால எல்லாரையும் வந்து ஒரு ஒரு சந்தோஷப்படுத்தணும், யாரையும் கோவிச்சுக்க கூடாது அப்படின்னு தன்னை வந்து சொல்லிக்கிறார் அந்த இடத்துல. அப்படிதான் நாங்க ஃபாலோ பண்றோம். தத்து தஸ்மாத் காரணாத்து ஹே தீர்காட்சி, நீண்ட கண்களை உடையவளே, ஏ மே பிராணாகா, ஆனா என்னுடைய பிராணன்னுங்கிறது இருக்கு பாரு, குணம் பண்ணா தாக்ஷிணியம்ங்கிறது குலவிரதம் இருக்கலாம், எல்லார்ட்டையும் பொதுவா நடந்துக்கணும், யாருடைய மனசும் நோகாதவாறு எப்படி நடந்துக்க முடியுமோ அந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறது குலவிரதம், ரைட்டு தான். ஆனா பர்சனலி என்னோட ஸ்டேட்டஸ் இப்ப என்ன, மே பிராணாக, என்னுடைய பிராணன்ங்கிறது எப்படி இருக்குன்னா, துவதாசா நிபந்தனாக, உன்னுடைய ஆசை ஒரு அதை அண்டி இருக்கு, உன்னுடைய தாசனாக இருக்கான். அதா அந்த முன்னாடி என்ன சேவியகா சேவிதா ரகா அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதனால என்னுடைய ஒரு பிராணன்ங்கிறது இப்போ இட் இஸ் ஆல் டிபெண்ட் ஆன் நீ எப்படி உன்னுடைய ஆசையை தெரிவிக்க போறேங்கிறது தான். துவதாசா நிபந்தனாக. தது அனுகிருஹிதாம் சிரானுர் சிர அனுரக்தஹ அயம் ஜனஹ இதி சம்ஸ்க்ரேஷம் உபஜனயதி. இல்ல இருங்க, அலங்காரம் இருக்கான்னு பார்த்தேன் ஒரு நிமிஷம். தன்மே தது அனுகிருஹிதாம் சிர அனுரக்தஹ அயம், சிர அனுரக்தஹ, வெகு காலமாக உன்னிடத்துல ஆசையோட இருக்கிறவர், அனுரக்தஹ ஆசையோட அனுராக யுக்தா ஏஷா ஜனஹா, அனுகிரகியதாம் எனக்கு வந்து ஒரு அனுகிரகம் செய் அப்படின்னுட்டு சம்ஸ்லேஷம் உபஜனயதி. அவர் வந்து இது தழுவறதுக்காக அவர் போகிறார். அப்போ மாளவிகா பரிஹரதி, மாளவிகா தடுக்கிறா. ராஜா ராஜா ஆத்மகதம் ரமணீய கலு நவாங்கனானாம் மதன கட்டாயம் மதன் விஷய அவதரஹா இருக்கக்கூடிய பெண்களினுடைய மதன விஷய அவதாரா, இது ERC அந்த லைன், மதன விஷய மன்மதனுடைய ஒரு ஆசை அதனுடைய அவதாரா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெண்களினிடத்துல வர்றச்சே அது வந்து ரமணீயா, ரொம்பவும் ஒரு என்ஜாயபிளா இருக்கு. ஏன்னா அவளுக்கு வந்து எப்படின்னா சேரணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கு, அதே சமயத்துல ஒரு ஒரு ஸ்லைட் ஒரு பயமும் இருக்கு, ஒரு ஃபியரும் இருக்கு, ஒரு வெட்கமும் இருக்கு, அது எல்லாமே கலந்து இருக்கிறச்சு அவளுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு. டிஸ்பைட் தி ஃபேக்ட் தட் ஒரு ஒரு வெட்கத்தினால அவ வந்து வெளிப்படையா சேர முடியாட்டாலும், அதே சமயத்துல அந்த பலவிதமான ஆக்ஷன்ஸ் அனுபவங்கள் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வெபிச்சாரி பாவங்கள் இவைகள்னால தன்னுடைய ஒரு ஒரு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசையை வெளிப்படுத்துறா, ரொம்ப ஈஸியா தெரியறதுங்கிறார் ராஜா. வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டோ இல்லையோ, அதனால அவருக்கு வந்து அதை ரசிக்கிறார் இந்த இடத்துல, அந்த பெண் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு புதுமையா வரக்கூடிய மன்மத ஆசை எப்படி இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. படிங்கோ. ததாஹி ஹஸ்தம் கம்பயதே ருணத்தி ரசனா வியாபார லோலாங்குலிஹி அவதரணத்தாம் நிர்வர்த்தயதி வியாஜேனாபி அபிலாஷ பூரண சுகம் நிர்வர்த்தயத்யேவ மே, என்னுடைய மே அபிலாஷ பூரண சுகம் நிர்வர்த்தயதி ஏவ. பெண்களுக்கெல்லாம் எப்படின்னா ஏதோ ஒரு ஒரு இந்த கையை வச்சுன்னு சும்மா இருக்க முடியாது, சட்டுன்னு நேரடியா போய் ராஜாவா ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு வச்சுக்கோ, ஆனா வந்து அந்த கையால வருதோ தொடமாட்டா, ஏதோ அந்த இடுப்புல இருக்கிற துணியோ இல்லைன்னா அந்த ஒட்டியானத்தை வந்து இது பண்றது, இல்ல கழுத்துல இருக்கிற அந்த மாலைய வந்து ஒரு ஃபிட்லிங், அதுதான் இங்க ரசனா வியாபார லோல அங்குலீகி,
அங்குலீகி அவளுடைய விரல்கள் எப்படி இருக்குன்னா லோல ரொம்ப சஞ்சலமா இருக்கு. அது என்ன பண்ணிட்டு இருக்கு, ரசனா வியாபார ரசனா இடுப்புல இருக்கிற அந்த செயின ஒட்டியானத்தை வந்து அதுல ரொம்ப அந்த ஒரு வேலையில லோல சஞ்சலமாக இருக்கக்கூடிய அந்த விரல்கள். ஸோ இந்த இடுப்புல இருக்கிற ஒட்டியானத்தை ஏதோ போட்டு ஃபிடில் பண்ணிட்டே இருக்கு. ஹஸ்தம் கம்பவதி ருணத்தி, என்னுடைய ஹஸ்தம் சா ருணத்தி, அந்த கம்பவதி என் கைய நான் வந்து அவளுடைய இடுப்பை பிடிக்க போறேன் வச்சுக்கோங்க. அதாவது அதானே சம்ஸ்லேஷம் அபிநயத்திங்கிறார். ஸோ ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு போகிறச்சே தன்னுடைய அந்த ஒட்டியானத்தை பிடிக்கிறோங்கிற ஒரு வியாஜத்துல என் கைய அவ தடுக்கிறா. ஸோ ரசனா வியாபார லோல அங்குலீகி கம்பவதி சா, கம்பாங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பாவங்கள் இமோஷன்ஸ். இப்போ ஸ்ருங்கார ரசம் அபிவியக்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் பிகம்ஸ் எ ரீசனிங் ஃபார் தட். நேரடியாக உங்களுக்கு வந்து ரசத்தை வந்து அனுபவிக்கிறதுனா இப்போ எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கான்னா இட் இஸ் வெரி டூ எக்ஸ்பிரசிவ். சில விஷயங்கள்லாம் இட் ஹேஸ் டு லீட் டு இட். இப்போ ஈவன் ஒரு ஒரு ஆக்சிடென்ட்னு இருந்தால் கூட இட் கம்ப்ளீட்டாக வந்து இதுவாக போய்டுறது, விருத்த ரசமாக போகிறது. ஆனாலும் சொல்கிறேன், ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு படத்தில் பார்க்கறச்சு இந்த பக்கத்துலேருந்து ஒரு கார் வரத காமிப்பான், அந்த பக்கத்தில் வந்து ஒரு அம்மா கிராஸ் பண்ணுறத காமிப்பா, அதுக்கப்புறம் காரை காமிப்பா, அப்புறம் கிராஸ் பண்ணுறத காமிப்பா, அப்புறம் காரை காமிப்பா. சி தெரி எதிர்பார்ப்பு இருக்குது, ஐயோ இடிக்க போகிறான் இடிக்க போகிறான்னு நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து நமக்கு பில்டப்பு கொடுக்கணும் எதுக்குமே. அந்த பில்டப்பு கொடுக்கறதுக்கு என்னென்னா காரணங்கள் நிறையா இருக்குது. அதில் ராஜாவும் மாளவிகாவும் ஃபஸ்ட் இங்கே காரணம். ஒரு நாயகனும் நாயிக்காவும் இல்லைன்னாலே நமக்கு அங்கே ரசம்ங்கிறது பிரதீதி ஏற்பட போகிறதில்ல. அதுக்கப்புறம் அவள் சும்மாவானு நின்றுட்டு இருந்தா பிரயோஜனமே கிடையாது. வெறும்னு இத்தனை நேரம் பார்த்தா அதில் நமக்கு எப்படி வந்து அந்த ஸ்ருங்கார ரசத்தை அனுபவிக்க முடியும்? சில அவள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவ அனுபவங்கிறது வந்து ஆக்ஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் காமிக்கணும். இங்கே என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ரசனா வியாபார லோலா அங்குலீகி, அவளுடைய விரல் வந்து அந்த இடுப்பில் இருக்கிற ஒட்டியானத்தை பிடிக்கணும்னு பார்க்குறா. அதே சமயத்தில் கம்ப ஒரு ஒரு தெர் இஸ் எ ட்ரெம்பிளிங் எஃபெக்ட் இன் ஹர் பாடி. ராஜா கிட்டக்க வந்த உடனே அவளை அறியாத தன்னுடைய இதெல்லாம் வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் இன் த பாடி, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசையை தெரிவிக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ கம்பவதி சா மாளவிகா ரசனா வியாபார லோல அங்குலீகி கம்பயத்தேன்னு இருந்ததுன்னாலும் ஃபைன் தான், ஒரே மீனிங் தான், அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ கம்பயத்தே ஹஸ்தம் ருணத்தி, அவ வந்து எய்தர் ஹஸ்தம் கம்பயத்தேங்கலாம் இல்லைன்னா மம ஹஸ்தம் ருணத்தி, ரெண்டு இடத்துலையும் அந்த ஹஸ்தம் சேர்த்துக்கலாம். கம்பயத்தேன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, ஹஸ்தம் கம்பயத்தே தன்னுடைய கையை அசைக்கிறா, எதுக்காக அசைக்கிறா? ரசனா வியாபார லோலாங்குலிம் ஹஸ்தம் கம்பயதி, தன்னுடைய அந்த இடுப்பில் இருக்கிற ஒட்டியானத்தை வந்து சரிப்படுத்தணுங்கிறதுக்காக தன்னுடைய கையை அசைக்கிறச்சு என்னை தடுக்கிறா ருணத்தி. அந்த ரசனா வியாபாரம்ங்கிறது வெறும் ஒரு வியாஜம், எல்லாமே கடைசியில் இருக்கிற அந்த வியாஜேன அப்படிங்கிறதோட கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. அது ஒரு ஒரு ரீசன் எக்ஸ்கியூஸ் மாதிரி ஆயிடுறது. அந்த எக்ஸ்கியூஸை வச்சுட்டு என்ன பண்ணுறா, என்னுடைய கையை தடுக்கிறா. நெக்ஸ்ட் ஹஸ்தௌ ஸ்வௌ நயதி ஸ்தன ஆவரணதாம் ஆலிங்கியமானா பலாத்து, பலாத்து ஆலிங்கியமானா வென் ஷி இஸ் பீங் ஃபோர்சிபிளி எம்ப்ரேஸ்ட், அவளை வந்து ஒரு கட்டாயப்படுத்தி நான் வந்து தழுவணும்னு பார்க்கறச்சே தன்னுடைய கைகளை அவ வந்து ஸ்தனங்கள் மேல ஆவரணம் மூடிக்கிறான். தள்ளல்ல வெறும்னா தன்னை வந்து கவர் பண்ணிக்கிறா. ஸ்வௌ ஹஸ்தௌ தன்னுடைய கைகளை ஸ்தன ஆவரணத்தாம் நயத்தி ஸ்தனங்களை ஒரு மூடுவது போல் அதை எடுத்து செல்கிறார். ரைட், தள்ளணும்னா கையை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அவர் என்ன தள்ளணும், வேண்டான்னு அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா, ஆனா அப்படி பண்ணலை. அதே சமயத்துல ஒரு வெட்கமும் இருக்கு. ஸோ தன்னை மூடிக்கிறா, ஒரு ஒரு சங்கோச்சம் ஏற்படுறது அவளுக்கு. அடுத்தது பாத்தும் பக்ஷ்மல நேத்திரம் உன்னமயதா சாச்சீகரோத்யானனம், பாத்தும் அவளை இது முத்தமிடுவதற்காக உன்னமயதா பக்ஷ்மல நேத்திரம் உன்னமயதா, நான் வந்து அவளுடைய முகத்தை உன்னமயதாங்கிறச்சு உன்னமயத்தி அகம் உப உன்னமயன்னு
அது வந்து இது சத்ரு பிரத்தியத்தில் இருக்கிறதுனுடைய ஒரு ஷஷ்டி விபக்தி. ஸோ மேக்கு அப்ஜெக்டிவாக வருது சரியா. ஸோ பார்த்தும் பருகுவதற்காக பக்ஷ்மல நேத்திரம், இது இந்த பக்ஷ்மல நேத்திரம்ங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் அவளுக்கு போடுறதே ஒரு அழகான அப்ஜெக்டிவ் சொல்கிறேன். ஸோ அந்த ஆனனம் அவளுடைய முகத்தை பக்ஷ்மல நேத்திரம் நிறைய அந்த அது பேர் என்ன இமை, இமைகள் கொண்ட ஒரு கண்ணுடன் இருக்கக்கூடிய ஆனனம் அவளுடைய முகத்தை உன்னமயதகா தூக்கரைச்சே சாட்சி கரோதி, அவள் அப்படியே அதை திருப்பிக்கிறாள். சாட்சின்னா திரியக்கரோதி, ஷி டேர்ன்ஸ் ஹர் ஃபேஸ் தனக்கு வேண்டாங்கிற மாதிரி இல்லையா. ஐப்ரோஸ் அது ஐ லேஷஸ், பக்ஷ்மலன்னா ஐ லேஷஸ், ப்ரூஹுன்னா ஐப்ரோ. இது ஏன்னா வெட்கத்தினால கண்ணை மூடிக்கிறாளோ இல்லையோ, அதனால அந்த பக்ஷ்மலங்கிற அந்த திக் ஐ லேஷஸ் தெரியறது அவருக்கு. நேரடியா பார்த்தான்னா அந்த கண்ணனுடைய அந்த கருவழி தான் தெரியும். தாரகம்னு சொல்லுவார், தாரகம்ங்கிறத சொல்லலை இங்க, அதனால பக்ஷ்மல நேத்திரம்ங்கிறார். வெட்கத்தினால அவ கண்ணை மூடிக்கிறதுனால அந்த கண்ணில் இருக்கிற அந்த ஐலேஷஸ் இன்னும் நல்லா தெரியுது. ஸோ எமைகள், எம முடி இருக்கே அது தெரியுதுங்கிற. அண்ட் சாட்சியை கரோதி, முகத்தை திருப்பிக்கிறா. வியாஜேனாபி மே என்னுடைய அபிலாஷ பூரண சுகம் நிர்வர்த்தயத்தேவ, ஏதோ ஒரு வியாஜம் எனக்கு வாண்டான்னு சொல்லி அவ முகத்தை திருப்பறிச்சே கூட எனக்கு வந்து அது வந்து அழகா தான் இருக்கு, அதனால என்னுடைய அபிலாஷா ஆசையை பூர்த்தி செய்கிறார்கள் செய்கிறாள். இன்ஃபேக்ட் இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு மை ஹாப்பினஸ்ங்கிறார். இது வந்து ஒன்றும் தடுக்கலை. சரி, இவன் வந்து அதுதான் வந்து ஷடன்னுக்கும் ஒரு ஒரு நாயக்கனுக்கும் உண்டான வித்தியாசம். ஷடகாங்கிறது தூர்த்த நாயகா, இதெல்லாம் டெஃபினிஷன்ஸ் இதில் பார்த்தோம்னா நாட்டியசாஸ்திரத்துலையோ இல்லைன்னா எனி அலங்கார சாஸ்திரத்துல இருக்கும். ஷடகாங்கிறது ஒரு துஷ்ட நாயகன், அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒருத்தி சேரணும், அவளோட சேரணும்னு அவளுக்கு ஆசை இருக்கிறச்சு. ஹி வில் நாட் பி ஹாப்பி பை ஹர் ஆக்ஷன்ஸ் லைக் திஸ். விருப்பமும் இருக்கு அதே சமயத்துல வெட்கமும் இருக்குங்கிறச்சு. அதை பார்த்து இவர் சந்தோஷப்படுறார். அபிலாஷ பூரண சுகம் நிர்வர்த்தயத்தியேவ பூரையத்தியேவ, எனக்கு ஒரு சுகத்தை கொடுக்குறாவ அப்படிங்கிறார். ஹஸ்தம் கம்பவதி ருணத்தி ரசனா வியாபார லோலாங்குலி ஹஸ்தௌ ஸ்வௌ நயதி ஸ்தனாவரணதாம் ஆலிங்கியமானா பலாத் பாதும் பக்ஷ்மல நேத்திரம் உன்னமயதா சாட்சீகரோத்தியான. இதே இது அப்படியே பேரலல் வந்து சாகுந்தலத்தில் அடுத்த வருஷம் படிப்பேன். பியூட்டிஃபுல் ஸ்லோகம் அது. கதமப்பியுன்னமிதம் ந சிந்திதம் தூம்பர், இது ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுடைய முகத்தை வந்து தூக்கினே ஆனா ந சும்பிதம் தூ அப்படின்னு போடுவார் அந்த இடத்துல. ஆனா பருக முடியலையே என்னால, அந்த ஒரு துக்கம் தெரியும் அந்த இடத்துல ஒரு வருத்தம். வியாஜேனாப்பி அபிலாஷ பூரண சுகம் நிர்வர்த்தயத்தேவ மே, இதை விட அது இன்னும் ஒரு ஒரு படி மேல இருக்கும் அந்த ஸ்லோகம், நல்லா இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் முன்னாடி பண்ண ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டின ட்ராமாக்கும் ஒரு முதிர்ந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணுற ட்ராமாக்கும் உண்டான வித்தியாசம். இதே சீன் தான், இதே ராஜாவும் நாயகனும் நாயிகாவும் சேர்ற சீன் தான், ஆனால் அதில் வந்து அந்த ரசம் வந்து இன்னும் என்ஜாயபிளாக இருக்கும். அவருடைய ரிக்ரெட் அண்ட் இது முகுரங்குலி சம்பிரதாதரோஷ்டம் அப்படிவர், முகுர் அங்குலி சம்பிரத அதரோஷ்டம் வர், எது விரலை வச்சுட்டு அவ வந்து உதட்ட ட்ரை பண்றா மூடணும்னு ட்ரை பண்றா, ஃபுல் கையை வச்சுட்டு மூடல விரல்களை வச்சுட்டு வாண்டான்னு சொல்ற மாதிரியும் வர். சட்டிலிட்டி கலிதாசன் கிரேட்னஸ் அதுதான். ஹஸ்தம் கம்பவதி ருணத்தி ரசனா வியாபார லோலாங்குலி ஹஸ்தௌ ஸ்வௌ நயதி ஸ்தனாவரணதாம் ஆலிங்கியமானா பலாத் பாதும் பக்ஷ்மல நேத்திர முன்னமயதா சாட்சீகரோத்யானனம் வியாஜேனாபி அபிலாஷ பூரண சுகம் நிர்வர்த்தயத்தேவ மே. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு கேட்பா இந்த ஸ்லோகத்தை. அடுத்தது இராவதியும் நிபுணிகாவும் வரா, அவளோட ஜெலசி அண்ட் எவ்ரி திங், அது தனி எபிசோட்.